வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பியான மற்றும் டேஸ்டான மெது வடை, அதாவது உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு தான் சொல்ல போகிறேன். நிறைய டிப்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக செய்த உளுந்து வடை. இங்கே நான் வந்து 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து 4 மணித்தியான ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன். இதோட அரைக்கிறதுக்கு உப்பு 2 டீஸ்பூனும் இஞ்சி 1 துண்டும் சேர்த்து தான் அரைக்கணும். அதோட பெருங்காயத்தூளும் காஞ்ச மிளகாய் 6-7. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நாங்கள் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கட்டி தான் போட்டிருக்கேன். ஐஸ் கியூப் போட்டால் இந்த பெண்டர் வந்து சூடாகாமல் இருக்கும். சூடாகிறதுனால அந்த உளுந்து மாவும் சூடாகும், அப்போ அது உப்பி வராது. அதுக்காகத்தான் நாங்கள் ஐஸ் கட்டி யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே ஐஸ் கட்டியும் ஐஸ் தண்ணியும் தான் யூஸ் பண்ணிக்கேன். அளவாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கிறணும், அதுதான் முக்கியம். தண்ணி மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்கக்கூட ஒரு பந்து மாதிரி வரும். ஐஸ் தண்ணி இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸை வந்து அளவாக போட்டு தான் அரைச்சிக்கிறணும். இப்போ நான் அரைச்சி முடிச்சுட்டேன். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இந்த வடையை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைகளில் விற்கிறத விட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் கருவேப்பிலை, வெட்டின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கிறிஸ்பியாக வரத்துக்காக நான் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவுனே நீங்கள் இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதோட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். ஆயிலை சூடாக்கிக்கிறணும். ஆயில் சூடான பிறகு இப்போ நான் வடை தட்ட போகிறேன். சிலவங்களுக்கு வடை தட்டுறதுக்கு அந்த வடையில் உள்ள துளை போடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறானோ. தண்ணியை கையால் தொட்டிக்கிட்டால் அந்த வடை வந்து ஒட்டாது. அதுக்கு தான் தண்ணி சேர்க்கறது. இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு வெறில் வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி துளை போடணும். துளை போட்டுட்டு ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்தது போடலாம். இப்போ தண்ணி போடுறதுனால வடை மிக்சர் வந்து கையில் ஒட்டுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பரான வடையை செஞ்சு எடுக்கலாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உடுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். தமிழர்களுடைய முக்கியமான சிற்றுண்டியில் வடை ஒன்று. அதனால் இந்த மாதிரி வடையை செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். ஷேப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறணும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ரெசிபியும் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அதோட 2 சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொரிச்சுக்கிறணும். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.